அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்ம கோயிலில் ஒரு ஐயர் இருந்தார். அவர் கேட்டேன் நான், கிருதா யுகம் அப்படின்னு மூணு யுகங்கள், கலியுகம், துரோபதா யுகம், இப்படி மூணு யுகங்கள். மூணு யுகத்தில் ராமருக்கு வந்து நட்சத்திரம் இருக்குது, எவ்வளோ காலம்னு இல்லை, காலந்தர் நட்சத்திரம் யார் எழுதுறது? ராமர் வந்து கடவுள், மனிதன் வந்து எவ்வளோ ஒழுக்கத்தில் வாழணுன்றதுக்காக அந்த அவதாரமே எடுத்தான். மனிதன் எப்படியெல்லாம் வாழணும், கணவு மனைவி எப்படி வாழணும், சத்தியத்தில் வாழணும், மக்கள்கிட்ட எப்படி வாழணும், ஒரு மன்னனாக இருந்தால் அப்படின்றதான் ராம அவதாரம். ராம அவதாரம் நடந்து 17.5 வருஷம் ஆச்சு, 17.5 லட்சம் வருஷம் ஆச்சு. இந்த 17.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னே ஏதனும் யார் இருப்பான், நட்சத்திரம் யாருக்கு தெரியும், எப்படி தெரியும்? நம்ம இப்போ ஒரு கணிப்பு வச்சு ஒரு ஒரு நட்சத்திரங்களை எழுதிக்கணும். எழுதிக்கினா அவன் மனசுக்கு முருகன் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னா தெரியுமா? அவனுக்கு நட்சத்திரத்தை போய் யார் எழுதுவான்? எப்போ விவேகானந்தர் பிஏ பட்டதாரி, அவருக்கு வேலை இல்லை. அவங்க அப்பா கல்கத்தா கோயில் கோர்ட்டில் வக்கீல், விஸ்வநாத்னிட்டு. அப்போ அவருக்கு கல்கட்டாவில் எவ்வளோ மரியாதை இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட மரியாதையான புள்ள இப்படி ஆன்மீகத்தில் பூந்துட்டு சாப்பாட்டு கூட வழியில் போயிட்டு ஒரு இடத்துல வேலை தேடிட்டு வரும்போது பக்கத்து விட்டாண்டி மயங்கி ஊந்து போடுறாரு, அவ்வளோ வறுமை. இந்த சப்பாத்தி, காஞ்சி போன சப்பாத்தி கொடுக்குறாங்க, அதை சாப்பிட முடியாமல் தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்றாரு பிஏ பட்டதாரி. இன்றைக்கி ஒரு +2 புஷ்ட்டு எனக்கு ஜிஎம் வேலை வேணுன்றோம் இல்லை. பிஏ பட்டதாரி அந்த காலத்துலன்னா இன்றைக்கி எந்த படிப்பையும் அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய படிப்பு அது. அப்படிப்பட்ட பட்டதாரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்படுறாரு. அதனால் வெறுத்து போய் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ டெய்லி அம்பாள் கிட்டே பேசுகிறில்ல, என் கஷ்டத்தை சொல்லியா, நீ ஒரு மந்திரவாதியா, நீ நான் வேலை இல்லாத கஷ்டப்படுறேன், சோறு இல்லாத கஷ்டப்படுறேன், நீ டெய்லி பேச சொல்ல என்னை பற்றினாலும். ஐயோ இதனாட வம்பா போச்சுன்னு அவர் பயந்து போயிட்டார். ராமகிருஷ்ணர் பயந்து போய், இல்லைப்பா நான் வந்து உன்னை பற்றி சொல்கிறத விட நீயே போய் நேரடியாக சொல்லு அப்படின்னு விவேகானந்தரை அம்பாள் கிட்ட அமிச்சார். போனார், அம்பாளை பார்த்தாரு, பேச்சு வரல, அழுதுகுனே வந்துட்டார். என்னப்பா பேசுனே? இல்லை பேசலை, இன்னொரு வாட்டி போப்பான்றார். இன்னொரு வாட்டி போகிறாரு, அம்பாளினுடைய நிலையை பார்த்து இவர் அசந்து போய் வந்துட்டார். மூணாவது வாட்டி போகிறாரு, இவர் பேச்சே வரல. அப்போ கேட்குற, என்னப்பா பேசுனியான்ட்டு, இல்லையே நான் பேசவே முடியலையாங்கண்ணா. இதானடா ஏன் நிலைமை, என்னை போய் சொல்லு சொல்லுன்றிய. ஏன் சொன்னேன் இதை இந்த கதையை அப்படின்னா, முருகனுக்கு நட்சத்திரம், ராமருக்கு நட்சத்திரம், கிருஷ்ணனுக்கு நட்சத்திரம்லாம் எழுத முடியாது. ஏன்னா கடவுளை காண்றதுல இவன் இருக்க மாட்டாங்க, இவன் எங்கள் நட்சத்திரம் ஏற்றின்னு உட்காந்துக்கிட்டு சொல்லு. இதுதான் பகுத்தறிவுன்றது. இப்படி சிந்திச்சு பார்க்கணும். இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆதியில் வகுத்தாங்க. வேதவேசர் அவர் வகுத்தார். அவர் பிராமின் கிடையாது, ஆனால் பிராமினாக ஆக்கினாங்க. அவர் ஒரு மீன்காட்சிக்கு பிறந்த ஒருத்தான். அவர் எழுதுனது தான் வேதம். அந்த வேதத்திலேருந்து மாறி 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 ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி மாறி வந்துடுச்சு. அதனால் தெய்வத்தினுடைய வழிபாடு பொய்யே கிடையாது. ஆனால் இந்த மனிதன் சில விஷயத்துகளுக்காக மனுஷனை முட்டாளாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இந்து மதத்து மாதிரி ஒரு கடவுள் வழிபாடு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது இல்லையா? யார் கோவிலாக இருந்தாலும், யார் ஒரு கல் வச்சுட்டு இது சாமிப்பான்னா இவன் போய் ஊந்து ஊந்து கும்பிடுவான். அந்த நம்பிக்கை வேறு உலகத்தில் எந்த மதத்தும் கிடையாது. அவன் மதம் காரணம் என்னென்னா, இந்துக்கள் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்க, மற்ற மதத்துக்கார மத வழிபாட்டில் இருக்கிறவங்க, இதுதான் வித்தியாசம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். ஆத்மானுங்கம்மா, நான் மேடவாகத்துலேருந்து வரேன்.
என் பேர் பாப்பாத்தி. ஆ, ஐயாவுடைய ஆசை இந்த ஆசை ரொம்ப கட்டணம்னு நினச்சாரு. அதே மாதிரி அவர் ஆசை முடிஞ்சுது. ஆசை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அற்புதத்தை கையில் அள்ளி கொடுத்துட்டு எல்லாரையும் என்னை மட்டும் நினச்சிட்டு இருக்குன்ட்டு விட்டு போயிட்டார். விட்டுட்டு போல. ஆனால் இந்த ஆசிரமத்தில் ஜோதியாக கலந்து அள்ளி தெரிச்சிட்டு போயிருக்காரு நமக்கு சொற்பொழிவை. அப்படி இருக்கும்போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஐயா ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு செகண்டு கூட அவர் மறவாமல் நினச்சின்னு இருக்கணும். அவரையே நினச்சி இருக்கும்போது நமக்கு ஒரு நாளைக்குலாம் அதில் கிடைக்கிற இன்பம் அது சொல்லி மாளாது. ஆனால் இந்த பாடத்தில் நம்ம இதை கால் எடுத்து வச்ச உடனே நம்ம யாருன்றதை உணர்ந்து இது எப்படி இது இருக்குதுன்னு நம்ம அதை அறிஞ்சதை வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லி சொல்லி எதையுமே நம்ம எடுத்து காட்டுற பொருள் கிடையாது அது. அப்படி இருக்கும்போது நம்ம ஐயாவுடைய மனசில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நல்லா நினச்சி எல்லாரும் அவரை குடியிருக்க வச்சு எல்லோரும் நல்ல ஆத்மானத்தோடு எல்லாம் இந்த பாடத்தில் பயணம் பண்ணி நல்லதே நினச்சி நல்லதே புரிஞ்சு நல்லதே வழி நடத்தி நல்லதே நடக்கணும்னு நினைக்கணும். அதை நான் ஆத்மானத்தோடு தெரிவிக்கிறேன். நான் ஐயா ஆத்மானம் என்னது ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஐயாவுடைய ஆசையை நிறைவேற்ற என்னுடைய சின்ன காணிக்க ஒரு 10,000 கொடுக்க வந்திருக்கேன். இது ஏன் கொடுக்குறேன்னா, இது கொடுக்கறதுனால இது ஒன்றும் கிடையாது. ஐயா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பாதையில் முன்னுக்கு வந்திருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததில் நம்ம ஒரு கருவி கூட கிடையாது, ஒரு தூசு துரும்பு கூட கிடையாது. நம்ம அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா நம்ம வந்து கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றும் அதை செய்யும்போது நம்மளுடைய பேர் புகழெலாம் வரணுன்ற எண்ணம் கிடையாது. எல்லாருடைய கஷ்டமும் அதில் இருந்தால் எல்லாருக்கும் பயன்படும். அதனால் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி ஐயாவுக்கு. ஐயாவை நமக்கு சொற்பொழி அப்படியே பொக்கிசத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பொக்கிசத்தில் இதை என்னால் முடிஞ்சது ஒரு காணிக்க கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஆத்ம வணக்கங்க ஐயா. இந்த அம்மா பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். இவங்க வந்து மாதம் மாதம் 29ஆம் தேதி ஐயாவோட பிறந்தநாள் அன்றைக்கி அன்னதானம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் வர வருமானம் அதில் வர லாபத்தில் ஒரு பங்கை வச்சு மாதம் மாதம் அன்னதானம் பண்ணுறாங்க. இவங்க தனிப்பட்டவங்க தான். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இவங்க வீட்டுக்காரர் இங்கே தான் இருக்காரு. இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இங்கே தான் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், நாம் எல்லாம் சேர்ந்து செய்யலான்னா இந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இது நான் உழைச்ச காசு, நான் உழைச்ச காசில் நான் ஐயாவுக்கு பண்ணி அந்த புண்ணியம் எனக்கு மட்டும்தான் வரணும். இதில் ஒருத்தர் கூட இங்கே வரக்கூடாது. நீ வீட்டுக்காராக இருந்தால் நீ சம்பாதிச்சு நீ போடு. நான் எங்கள் ஐயாவுக்கு நான் சம்பாதிச்சு நான் மட்டும் போடுறேன். புரியுதுங்களா? அந்த ஈடுபாடு வீட்டுக்காரே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. நீ எவ்வளோ செய்யணும் செய்கிற, நீ சம்பாதிச்சு நீ செஞ்சுக்கோ, இங்கே வரக்கூடாது. உங்ககிட்ட நானும் காசு கேட்க மாட்டேன், என்கிட்ட நீயும் காசு கேட்கக்கூடாது. செய்யக்கூடாதுமா? ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்கவுங்க பாவம் செய்துட்டு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தை அவங்கவுங்க தான் சுமக்கணும். புருஷங்கிட்ட எதுவுமே கொட்டக்கூடாது, புருஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொட்டக்கூடாது. ஐயா சொல்லியிருக்கிறாரு, நீ எந்த உலகத்தில் பாவம் பண்ண, நீ எந்த உலகத்தில் புண்ணியம் பண்ணிட்டு போறியோ அதுதான் உனக்கு கழியும், அது உன் கூட வரும்னு சொல்லியிருக்கார் ஐயா. அப்படி இருக்கும்போது புருஷன் வேற பொண்டாட்டி வேற தான். மற்ற விஷயத்தில் ஒன்று, புருஷன் வேற பொண்டாட்டி வேற. புருஷன் எப்போ வந்தாரு, நம்ம தாய் வயிற்றுல வந்து பிறந்த பிறகு தாய் காமிச்ச பிறகு தான் புருஷன். புருஷன் வந்து கூடவே நமக்கு பிறக்கலை. அப்படி இருக்கும்போது உன்னுடைய பாவம் உன்னோட போட்டோம், என்னுடைய பாவம் என்னோட போட்டோம். நான் கஷ்டப்பட்டு ஐயா சொன்ன பாதையை நான் கடந்து நான் ஐயாவுக்கு நான் செய்கிறேன். உன்னுடைய வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். ஐயா சொல்லியிருக்காரு எத்தனை வாட்டி, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நான் கடந்து போகிறேன். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டின்றது வேற வேற.
வண்டி எப்போ வந்தாலும் மனசு தான் காரணமே கண்டி, அவங்க கட்டுற கயிறுலையோ அவங்க கொடுக்குற அன்புலையோ கிடையாது, மனசு தான் காரணம் எல்லாமே. மனசு ஓடுன்னா ஓடும், வானான்னா வானாம், தூக்கி போடணும்னா போட்டுடணும். அப்படி இருக்கும்போது யார் ஒருத்தர் பாவம் செய்து புண்ணியம் செய்கிறதோ அவங்கவுங்க ஒரு 5 ரூபாய் வந்தாலும் 1000 ரூபாய் வந்தாலும் அவங்கவுங்க செய்கிறதா தான தர்மம். நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீ சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு. அது ஏன் பாவத்தை கொண்டது உன் காலில் போட்டுறேன், தேவையில்லை. அவங்கவுங்க செய்யணும். அது ஒரு 5 ரூபாய் நம்ம கஷ்டம், நம்ம உழைப்பு நம்ம தான் செய்யணும். தனியாக நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்கள செய்ய சொல்லிட்டு நம்ம ஒரு வேறு வேலையை பார்க்குறது அது பாவ புண்ணியம் கழிக்கிறது கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன், என்னுடைய கணிப்பாக தான். சேர்ந்து செய்யக்கூடாது, தனியாக தான் செய்யணும். இது வந்து அந்த அம்மாவோட கொள்கைமா. நான் தனியாக வந்துட்டேன், நான் தனியாக வந்துட்டு ஆமாம் அனுபவன்றது வீட்டு குடும்பம் விஷயம் வேற. அதைதான் முதலே சொல்லிட்டேன், அவங்க வந்து சுயமா வேலை செய்யறாங்க, என் உழைப்பெல்லாம் எங்க ஐயாவுக்கு பண்றேன். இதே ஒரு வீட்டுக்காரர் இருக்காருன்னா என்ன பண்ண முடியும், வீட்டுக்காரர் குத்தா தான் செய்ய முடியும். அப்போ வித்தியாசம் வரும். ஆனா எல்லாருமே எதுக்கும் மிச்சம் பண்றோம், இதுக்கும் மிச்சம் பண்ணி இது என்னோட உழைப்புல வந்த மாதிரி எந்த பொம்பளையும் உழைக்காம இல்லைல்ல, எல்லாரும் வேலை செய்யறாங்க வீட்டுல. அப்ப அதுக்கு ஒரு மரியாதையா அவங்களால முடிஞ்சதை தனிப்பட்ட முறையில் பண்ணணும். ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு தொழில பாக்குறாங்க, ஏங்க நான் ஒரு 1000 ரூபாய் தரங்க, என்னுடைய இதுக்கு நீங்க கிட்ட போடுங்க, வேலை போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அவங்க 1000 வேலையா இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் வந்தாலும் அவங்க எடுத்துன்னு போய் தனியா ஒரு கோயில்ல 4 பேர் உட்காந்துருக்கவங்களுக்கு நான் வாங்கினா வாங்கி கொடுத்து தான தர்மம் பண்ணலாம். முடியாதவங்க முடிஞ்சவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சு செய்து கையால் அன்னதானம் பண்ணலாம். ஆனா அது ஒருத்தர்கிட்ட கொடுத்து செய்ய சொல்றது அது ரொம்ப தப்பு. அது யாரும் சேர்ந்து செய்யக்கூடாது. ஆனா காசை ஒருத்தர்கிட்ட கொடுத்து செய்யன்னு சொல்லக்கூடாது, அவங்கவுங்க தனித்தனியா செய்யணும். என்னுடைய கணிப்பு அதான். கெட்டது தான் நான் சொல்றேன், செய்யக்கூடாது. அவங்கவுங்க தனித்தனியா செய்யறது நல்லது. ஏன் அப்படின்னா தனி மனுஷனாக இருக்க நான் முடிவு பண்ணுறேன், சரி பண்ணதை போயினேக்கிறேன். இந்த கூட்டம் சேர சேர வேணாம்னா இன்றைக்கி 4 பேர், நாளைக்கு ஒரு 10 பேர், இவங்க என்ன பண்ணால் ஒரு கேப்டன் மாதிரி ஆயிடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன், நான் சொல்கிறதெல்லாம் இருக்கிறவங்களாம் கேட்கணும். அந்த பாவனைக்கு போயிடுறாங்க. இது ஏன் இந்த வம்பு, எதை கழிக்க வந்தோமோ அதுக்கு விரோதமாகவே அந்த காரியத்தை பயன்படுத்துகிறோம். புரிஞ்சுங்களா, ஒன்று சேர்ந்தாலே போச்சு. பண்றேன்னு முடிவு பண்ணிட்டியா, உன் கையில 10 ரூபா தான் இருந்ததுன்னா 10 ரூபா பண்ண. புரியுதுங்களா, அப்ப கூட்டம் கூடுனா யோசனைகள் மாறும். அப்ப எதுக்காக பண்றோமோ அதுவே தன மாறி போயிடும். அது ஏன் இந்த மாதிரி நான் சொல்றேன்னா, சிந்தனைகள் நிறைய வரும். அது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்னன்னு தோணும் தெரியுமா? அவங்க தனியாக பண்றாங்க, நான் கொடுத்து அவங்க செய்யறாங்க. இன்னொருத்தர் நினைப்பாங்க, அவங்க தனியாக செய்யறாங்க, நான் கொடுத்து அவங்க பண்றாங்க, அவங்களும் தனியா செய்ய முடியுமான்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணும். அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. அவங்கவுங்க தனித்தனியாக செஞ்சால் அவங்கவுங்க பாவம் கழியும், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் நல்லது சொல்கிறேன். சரி, ஆத்மானுக்கு ஆத்மானுக்குமா.